அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக ஒரு தேர்தல் அறிவித்ததுக்கப்புறம் வேட்பாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களை முன்னிறுத்துக்கிறதுக்கு, அதாவது மக்கள்கிட்ட தங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு பல விதங்களில் பிரச்சாரங்களை மேற்கொள்வாங்க. அரசியல் கட்சிகளும் நிறைய வாக்குறுதிகள் கொடுக்கும். வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் திடீர்னு போய் டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிடுவாங்க, மக்களோடு சேர்ந்து விளையாடுவாங்க, தோசை சுடுவாங்க, அப்படி நிறைய விஷயங்கள் என்பது தேர்தல் காலத்தில் நடக்கும். இது எல்லாமே எதற்காக அப்படின்னா, ஒரு அட்டென்ஷனை சீக் பண்ணணும் அப்படிங்கிறக்காக, மக்கள்கிட்ட மக்கள் மத்தியில் தான் இன்னும் நெருக்கமாக இருக்கும்னு காட்டிக்கிறதுக்காக வேட்பாளர்கள் இந்த வகையிலெலாம் பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனால் முக்கிய தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கிரவுண்டில் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதா மக்கள் கவனிக்கிறாங்க. அந்த வகையில் ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, என்ன விஷயத்தை பிரதானமாக முன் வச்சு மக்கள்கிட்ட பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படும். அந்த வகையில் சமீபத்தில் மிக முக்கியமான கட்சிகளாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, அதேமாதிரி காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி, இந்த இரண்டு தரப்பும் எந்த மாதிரியான பிரச்சாரங்களை முன்வைத்து இந்த தேர்தலை களம் கண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ராமர் கோயில் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அது தேர்தலுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு முதலிருந்தே எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டை வைத்துட்டு இருந்தாங்க. பலரும் கூட ராமர் கோயில் விவகாரத்தை நேரடியாக விமர்சனம் பண்ணுவது அப்படிங்கிறது வாக்காளர்களை சிதற செஞ்சிடும், அது பாஜக பக்கம் அவர்களை தள்ளிடும் அப்படிங்கிறக்காக ரொம்ப மென்மையான போக்குள்ள தான் இருந்தாங்க. இருந்தாலும் இந்த ஜனவரியில் ராமர் கோயிலினுடைய பிராண் பிரதிஷ்டா நிகழ்ச்சி பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்றது. அது வந்து பாஜகவினுடைய மிக முக்கிய முகமாக நரேந்திர மோடியை மேலும் காட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டது. ராமரை தாண்டி பிரதமர் மோடி ரொம்ப முக்கியமானவர், 500 ஆண்டுகள் இல்லாத ஒரு விஷயத்தை அவர் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு அவர் ரொம்பவுமே பாஜக சார்ந்த சமூக வலைதளங்களாகட்டும் பிரபலங்களாகட்டும் எல்லோரும் அவரை ரொம்ப பூஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ராமர் கோயில் விவகாரம் எப்படியும் அவருக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நம்பப்பட்டது. ஆனால் காலம் ஆக ஆக ராமர் கோயில் பெரிய அளவு அந்த நிகழ்ச்சி என்பது பாஜகவிற்கு கை கொடுக்கவில்லை அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஏன் அப்படின்னா, கடந்த சில தினங்களாக தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜக தலைவர்கள் பிரதமர் மோடி, அமித்ஷா, நட்டா உட்பட பலரும் கூட ராமர் கோயிலை திரும்பவும் பேச தொடங்கி இருக்கிறாங்க. எதிர்கட்சிகளுடைய பிரச்சாரம் என்பது அந்தளவு அவர்களை கதிகலங்க செய்திருக்கிறது தான் சொல்லணும். ஏன்னா ஊழல் தொடர்பான பல விஷயங்களை எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த காலத்தில் நடந்த தேர்தல் பத்திர விவகாரங்கள் அது பாஜகவிற்கு மிகப்பெரிய சறுக்கலை என்பது கொடுத்துருக்கு. அதுவும் இல்லாமல் எதிர்கட்சியினர் மீது விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தி அவர்களை ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியான விமர்சனமும் மக்கள் மத்தியில் நல்லாவே எடுபட்டிருக்கு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் பிரதான தேர்தல் முழக்கங்களாக என்னென்ன இருக்குது அப்படின்னா, அவங்க முதல்ல சொன்ன மாதிரி 400 இடங்களை நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 370 இடங்கள் வந்து பாஜக தனித்தும், பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை சேர்த்து 400க்கும் மேற்பட்ட இடங்களை நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு குறிப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2047க்கான வளர்ச்சியடைந்த இந்தியா அப்படிங்கிற முழக்கத்தையும் அவங்க முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது பல இடங்களில் எந்தளவு கை கொடுத்துருக்கு அப்படின்னு தெரியல. இருந்தாலும் பாஜகவினுடைய இந்த விமர்சனத்திற்கு எதிர்கட்சிகளும் பதில் வினையாற்றிட்டு இருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் கடந்த சில தினங்களாக பேசும்போதும் அவருடைய பிரச்சாரத்திலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா என்னென்ன இருக்குது அப்படின்னா, இப்போ ராமர் கோயில் விவகாரத்தை ரொம்ப அதிகமாக பேசுகிறாரு. ஜெய்ப்பூர் கூட்டமாகட்டும், உத்தரப்பிரதேச கூட்டம், ஏன் தமிழ்நாடு கூட்டத்திலையுமே கூட இந்தியா கூட்டணி தலைவர்கள் ராமர் கோயிலினுடைய அந்த திறப்பு விழாவிற்கு வரலை, அதை புறக்கணிச்சாங்க, ராமரை இழிவுபடுத்தியிருக்காங்க அப்படிங்கிற விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க. இதற்காக காங்கிரஸ் கட்சி அவர் மீது தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்கு. அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு தெரில. பட் இருந்தாலும் இந்த பிரதான பிரச்சார கருவியாக ராமர் என்பவர் மாறியிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் சிறுபான்மையினரை திருப்திப்படுத்த காங்கிரஸ் முயல்கிறது. அதே மாதிரி இந்தியாவினுடைய உலகளவிலான பார்வை, அதாவது உலகளவில் இந்தியா எந்த அளவு இருக்குது, ஒரு வலிமையான நாடாக இருக்கிறது அப்படிங்கிற பிரச்சாரம், அதே மாதிரி எல்லோருக்கும் கழிப்பறை வசதிகள், எல்லோருக்கும் கேஸ் வசதி, மின்சார வசதி, இதெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற பிரச்சாரங்கள், இது இல்லாமல் Article 317 காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்கியது, இதெல்லாமே வந்து பாஜக தொடர்ச்சியாக பிரச்சார களங்களில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் குடும்ப ஆட்சி வந்து இந்தியா கூட்டணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாரிசுகளுக்கும் பரம்பரையாக குடும்பத்துக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்குமான ஒரு அரசியலை தான் இந்தியா கூட்டணி செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற விமர்சனத்தையும் தொடர்ச்சியாக முன் வச்சுக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு கழகங்களில் வரும்போது ஊழலை காப்பாற்றவை இந்தியா கூட்டணி தேர்தல் களம் காணுகிறது அப்படிங்கிற விமர்சனங்களையும் முன்வைக்கிறார். போன தேர்தலுக்கு எப்படி ஊழல் தொடர்பான பிரச்சாரங்களை அவருக்கு கை கொடுத்ததோ, இந்த முறை எது கை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் இது பிரதான ஒரு பிரச்சார களமாக பாஜகவிற்கு மாறி இருக்கிறது. இந்த தேர்தலில் பிரதான பிரச்சனையாக பாஜக தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுவது என்பது இந்து மதம் தொடர்பானதாகவே இருக்கிறது. மக்களுடைய பிரச்சனைகள் குறித்து பெரிதாக அவர்கள் எதையும் அட்ரஸ் செய்யலை. செஞ்சாலும் சின்ன சின்ன விஷயங்களை அட்ரஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கேஸ் சிலிண்டர் கொடுத்தது, கரண்ட் கொடுத்தது, இந்த மாதிரி. ஆனால் முந்தைய காலங்களில் அவங்க செய்த நடவடிக்கைகளை பெரிய அளவு சாதனையாக அவர்கள் எங்கேயுமே குறிப்பிடலை. நம்ம ஆர்டிகிள் 370 அபாலிஷை தாண்டி அவர்கள் செய்த டிமானிட்டேஷன்,
அதே மாதிரி கிளீன் இண்டியா, மேக் இன் இண்டியா, இந்த மாதிரி நிறைய இந்தியாக்கள் இந்த காலத்தில் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த எந்த ஒரு இந்தியாவுமே இவங்க இந்த எந்த இடத்துலையுமே கோட் பண்ணல, அது எதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறத அவங்களே உணர்ந்துட்டாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. அப்படியே காங்கிரஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா, காங்கிரஸ் சற்று வித்தியாசமாக தேர்தல் களத்தை எதிர்கொண்டு இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இவங்க செய்யக்கூடிய எல்லா அட்டாக்குமான பதிலாக இல்லாமல் இவர்கள் ஒரு நரேட்டிவை முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் விவகாரத்தை பிரதானமாக முன்வைக்கிறாங்க. எலக்டோரல் பாண்டில் பாஜக ஊழல் செய்திருக்கிறது அப்படிங்கிற விவகாரத்தை உச்சநீதிமன்ற தீர்ப்போடு சேர்த்து பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் மேற்கொண்டிருந்த அந்த நீதி யாத்திரை, கிட்டத்தட்ட இரண்டு கட்டமாக யாத்திரை நடைபெற்றது. அந்த யாத்திரையில் இந்தியா முழுக்க அவர் நடந்திருக்கிறாரு. அதில் பல தரப்பாக மக்களை சந்திச்சிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரியான ரியல் இஷ்யூஸை அவர் கையில் எடுத்திருக்கிறாரு. அதுவும் காங்கிரஸுக்கு பிரதான முழக்கமாக பிரச்சாரமாக மாறி இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அவர்கள் தேர்தல் அறிக்கை ஆகட்டும், அதேமாதிரி அவர்கள் பிரச்சார களத்தில் முன்வைக்கக்கூடிய முழக்கங்கள் ஆகட்டும், அது எல்லாமே வந்து பலதரப்பை கவர்கூடிய வகையில் திட்டமிடப்பட்டிருக்காங்க. மீனவர்கள், அதே மாதிரி விவசாயிகள், இளைஞர்கள், பெண்கள், இவர்களுக்கான முக்கியத்துவத்தை அவர்களுடைய பிரச்சார களங்களில் நம்மளால் பார்க்க முடியுது. இது இல்லாமல் பாஜகவிற்கு கடந்த முறை பெரும் தலைவலியாக இருந்த சமூக நீதி குறித்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக தொடர்ச்சியாக ராகுல் காந்தி அவருடைய பிரச்சார களத்தில் முன்வைத்துக்கிட்டே இருக்கிறாரு. மல்லிகார்ஜுன கார்கேவும் பேசிக்கிட்டே இருக்காங்க. தாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா நாடு முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பை முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் பலதரப்பை கவர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. காங்கிரஸினுடைய இந்த முழக்கங்கள் என்பது பல மாநிலங்களில் எடுபட்டிருக்குது. ஏன்னா இந்த 10 வருடம் ஒரு கட்சியை ஆட்சி செய்தால் இயல்பாக எழக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி, இன்னொன்று மக்கள் மத்தியில் ரொம்ப அதிகளவு இந்த முறை ஏற்பட்டிருக்கு அந்த அதிருப்திகள், அதெல்லாம் காங்கிரஸுக்கும் சாதகமான ஒரு அலையைத்தான் வீசுகிறது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த 10 ஆண்டு காலம் பாஜக செய்த ஒரு பிரதான விஷயமாக, இல்லை பிரதான ஒரு ஐகானிக்கான ஒரு விஷயமாக எதையும் இதுவரைக்கும் எடுத்து வைக்க முடியலை. காங்கிரஸினுடைய இந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறக்கூடிய பாஜக தொடர்ச்சியாக இந்து மதம் தொடர்பான பிரச்சாரங்களை மட்டும்தான் மேடைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவர்கள் செய்த எந்த ஒரு சாதனைகளையும் அவர்கள் இதுவரைக்கும் குறிப்பிட்டு சொல்லலை. இன்னும் தேர்தலுக்கு பல காலங்கள் இருந்தாலும் ரியல் இஷ்யூஸ், அதாவது நிஜ பிரச்சனைகளை நோக்கி மக்களை சிந்திக்க தூண்டுவதற்கு பாஜக தயங்குகிறதோ அப்படிங்கிற கேள்விகளும் எழுது. தொடர்ச்சியாக பேசுவோம், இன்னும் நிறைய நாட்கள் பயணிக்க வேண்டியிருக்கிறது. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். மிக்க நன்றி, வணக்கம்.